வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்குற தமிழ் கிரியேஷன் சேனல். நான் உங்கள் ஹரிபிரசாத். நம்ம சேனலில் தொடர்ந்து மெயின் யூனிவர்ஸ் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனை தாண்டி மல்டிவர்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பைடர்மேனோட ஆர்ஜினை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்குமே கிட்டத்தட்ட 10 டிஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸோட ஆர்ஜினை பற்றி நம்ம சேனலில் பேசியாச்சு. அதுக்குன்னு ஒரு பிளேலிஸ்ட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணது இல்லாமல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஸ்பைடர்மேன் காமிக்கில் இருக்காங்க. பட் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ண அளவுக்கு அவங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் கிடையாது. அண்ட் அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி ஆர்ஜின் வீடியோ போடுற அளவுக்கு அவங்களோட ஆர்ஜின் ஸ்டோரி, காமிக் ஹிஸ்டரி எல்லாம் அந்த அளவுக்கு பெருசா இருக்காது. அதனால எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வீடியோவா இதுக்கப்புறம் பார்க்காம ஒரே வீடியோல ஒரு 4-5 ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸோட ஆர்ஜினை டோட்டலா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்குன்னு இந்த வீடியோலே எல்லா ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இந்த வீடியோல ஒரு 4-5 ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸை பத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2-3 வீடியோக்குள்ள மோஸ்டா எல்லா ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸையும் நம்ம கவர் பண்ணிடலாம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற முதல் ஸ்பைடர்மேன் வெர்ஷன் பேரு கோல்டன் ஸ்பாஞ்ச் கேக் ஸ்பைடர்மேன். ஸோ பேரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல? பேர் மட்டும் இல்ல, இந்த ஸ்பைடர்மேன் கேரக்டரே கொஞ்சம் டிஃப்ரெண்டான கேரக்டர் தான். இந்த ஸ்பைடர்மேன் எர்த் 5114 அப்படிங்கிற ரியாலிட்டியை சேர்ந்தவர். அண்ட் இந்த ரியாலிட்டியில் ஸ்பைடர்மேனை தாண்டி மற்ற மார்வல் சூப்பர் ஹீரோஸ் இருக்காங்க. அண்ட் அந்த சூப்பர் ஹீரோஸ் நம்ம ஸ்பைடர்மேன் இவங்க எல்லாருமே அவங்க எனிமீஸோட சண்டை போடுறப்ப கேக்கை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவாங்க. யாரும் நான் சொன்னதை தப்பாலாம் கேட்கல, சரியாக தான் கேட்டிருக்கீங்க. கேக்ஸை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவாங்க. பட் நம்ம ஸ்பைடர்மேன் அதே மாதிரி மற்ற சூப்பர் ஹீரோஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்க எங்களோட பவர் இருக்கும். பட் பவர் இருந்தாலுமே சண்டைன்னு வந்துச்சுன்னா கேக்கை தான் யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு வில்லன் கூட அவர் சண்டை போடுறாருன்னா அந்த வில்லனுக்கு உடனே அவர் கையில் இருக்க கேக்கை கொடுத்துருவாரு. அந்த வில்லன் கேக்கை சாப்பிட்டுட்டு ஈஸியாக நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட சரண்டர் ஆயிடுவான். சிம்பிளா அந்த ரியாலிட்டியில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கேக் ஸ்நாக்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் அது இல்லாமல் வில்லன்னா மோஸ்டா என்ன பண்ணுவாங்க, அவங்க பணம் சம்பாதிக்கணும் ட்ரை பண்ணுவாங்க. பட் இந்த ரியாலிட்டியில் இருக்க வில்லன்ஸோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? கேக் ஸ்நாக்ஸ் இதெல்லாத்தையுமே திருடுறது. அதனால சண்டைன்னு வரப்ப பீட்டர் பார்க்கர் கேக் ஸ்நாக்ஸ் எதையாவது வில்லன்ஸ் கிட்ட கொடுத்தா அந்த கேக் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஆசையில வில்லன்ஸ் பீட்டர் பார்க்கர் கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி தான் அந்த ரியாலிட்டியே மொத்தமாக அமைச்சிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்டோரியில வர கேக் ஸ்நாக்ஸ் இது எல்லாமே ஹாஸ்டஸ் அப்படிங்கிற ஒரே கம்பெனி சேர்ந்தது தான். இந்த ஹாஸ்டஸ் அப்படிங்கிற பிராண்ட் ஆல்ரெடி ரியல் வேர்ல்ட்லயே இருக்கு. அண்ட் அந்த பிராண்டோட ப்ரொமோஷன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டியை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை மார்வல் கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் காலப்போக்கில் இந்த ரியாலிட்டியை ஸ்பைடர்வர்ஸ்குள்ளேயும் ஒரு ரியாலிட்டியை கொண்டு வந்தாங்க. இந்த கோல்டன் ஸ்பாஞ்ச் கேக் ஸ்பைடர்மேன் ஸ்பைடர்வர்ஸ் ஸ்டோரி லைன்ல வருவார். பட் இனிஷியலாகவே அவர் செத்து போயிடுவார். மேர்லன் கையால் இவர் செத்து போன மாதிரி காமிச்சிருவாங்க. அதனால இவர் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடையாது, கொஞ்சம் ஃபன்னியான கேரக்டர். அதை தாண்டி இவரோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் கேக்கை யூஸ் பண்ணி தான் சண்டை போடுவார். பட் இருந்தாலும் இவருக்குன்னு ஸ்பைடர்மேன் பவர் இருக்கும். அந்த ஸ்பைடர்மேன் பவர் எல்லாமே எக்ஸாக்டா மெயின் யூனிவர்ஸ் ஸ்பைடர்மேன் மாதிரியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட ஆல்டரேஷனே இருக்காது. அடுத்த ஸ்பைடர்மேன் வெர்ஷன் ஸ்பைடர்-கேர்ள். ஸோ இது வரைக்கும் காமிக்கில் மொத்தமாக 2 ஸ்பைடர்-கேர்ள் கேரக்டர் இருக்காங்க. ஒன்று ஃபெனலோப் பார்க்கர், இன்னொன்று மே பார்க்கர். அண்ட் இதில் அந்த ஃபெனலோப் பார்க்கர் பார்த்தீங்கன்னா எர்த் 11 ரியாலிட்டியை சேர்ந்துவீங்க. அண்ட் இவங்க பீட்டர் பார்க்கரோட ஒரு அல்டர்னேட்டிவ் மாதிரி. அதாவது எர்த் 11 ரியாலிட்டியில் பீட்டர் பார்க்கர் ஒரு பொண்ணாக பிறந்துட்டாரு. அதனால் அவங்களுக்கு ஃபெனலோப் பார்க்கர் அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. ஆனால் நம்ம மெயின் பீட்டர் பார்க்கருக்கு இவங்களுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ், பீட்டர் பார்க்கருக்கு ஒரு 16-17 வயசில் தான் ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர்மேன் பவர் வந்திருக்கும். பட் இந்த ஃபெனலோப் பார்க்கருக்கு 14 வயசுலேயே அந்த ஸ்பைடர்மேன் பவர் வந்திருக்கும். ரொம்ப எங்கான ஒரு ஸ்பைடர்மேன் கேரக்டரை காமிக்கல காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்க அந்த அளவுக்கு பாப்புலரான ஒரு கேரக்டர் கிடையாது. ஸ்பைடர்வர்ஸ் ஸ்டோரி லைன்லயும் ஒரு சின்ன ரோல் தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்களோட பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டர் பார்க்கருக்கு இருக்க அதே சேம் பவர் தான். பட் இவங்களுக்கு இப்போ தான் 11 வயசு ஆகுது. அப்படிங்கனால இவங்களோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி இது ரெண்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதே இவங்க ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு வளர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களோட பவர்ஸ் பீட்டர் பார்க்கருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க ஆர்கானிக் வெப் தான் யூஸ் பண்ணுவாங்க, வெப் ஷூட்டர் இவங்களுக்கு கிடையாது. அடுத்து இப்போ மே பார்க்கரோட ஸ்பைடர்-கேர்ளை பற்றி பார்த்தோம்னா இவங்க பீட்டர் பார்க்கருக்கு மேரி ஜேனுக்கு பிறந்த பொண்ணு. அண்ட் இவங்க எர்த் 983 அப்படிங்கிற ரியாலிட்டியை சேர்ந்தவங்க. இந்த ரியாலிட்டியில் இனிஷியலாக பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேனாக இருப்பார். பட் ஒரு கட்டத்தில் கிரீன் காப்ளினோட சண்டை போடுறப்ப இவரோட கால் ஒடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ப்ராஸ்தட்டிக் லெக் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் கொஞ்ச நாளையே நியூயார்க் சிட்டியில் ஓரளவுக்கு கிரைமும் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் மேன்ட்டிலிருந்து பீட்டர் பார்க்கர் ரிட்டையர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் நார்மலான ஒரு ஃபேமிலி லைஃபை வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இனிஷியலாக மே பார்க்கர் பிறந்த உடனே அவங்களோட ஸ்பைடர் பவர் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி தெரியாது. அண்ட் நம்ம பீட்டர் பார்க்கர் மேரி ஜேனும் ஸ்பைடர் பவர் அவளுக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஏன்னா பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேனாக இருக்கப்ப நிறைய பிரச்சனை வந்ததில்லை. அதே மாதிரி மே பார்க்கருக்கு அந்த பவர் இருந்து அவளும் சூப்பர் ஹீரோவா மாறிட்டா அவளுக்கும் ஒரு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு அந்த பவர் வரக்கூடாது அப்படின்னு தான் பீட்டர் பார்க்கரும் மேரி ஜேன் நினைப்பாங்க. பட் அவங்க பீட்டர் பார்க்கரோட பொண்ணு. அப்படி இருக்கப்ப ஜீன் வைஸ் பார்த்தோம்னா கொஞ்சமாவது அவரோட ஸ்பைடர்மேன் பவர் அவங்களுக்கு வரதான் செய்யும். ஆனாலும் ஒரு 15 வயசுக்கு மேல அவங்களோட பவர் வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் நம்ம பீட்டர் பார்க்கருக்கு கூட அங்கிள் பென் சொல்லி தான் வித் கிரேட் பவர் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கும். பட் மே பார்க்கருக்கு யாருமே அந்த டைலாக் சொல்லாம அவங்களுக்கே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும். அவங்களோட பவர் வேஸ்ட் பண்ணக்கூடாது, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு அவங்களும் ஒரு சூப்பர் ஹீரோவா மாறிடுவாங்க. நியூயார்க்கில் நடக்கிற நிறைய கிரைம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக அவங்க சண்டை போடுவாங்க. இனிஷியலாக இந்த விஷயம் பீட்டருக்கும் மேரி ஜேனுக்கும் பிடிக்காத மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் ஒரு கட்டத்தில் அவங்களே நம்ம ஸ்பைடர்-கேர்ளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் மே பார்க்கர் ஸ்பைடர்-கேர்ள் அப்படிங்கிற ஐடென்டிட்டியில் ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறியிருப்பாங்க. அண்ட் இந்த கேரக்டருக்கு ஸ்பைடர்வர்ஸில் மிகப்பெரிய ஒரு ரோலை கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்பைடர்வர்ஸ் காமிக்க எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப நம்ம இவங்களை பற்றி டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் இவங்களோட பவர்ஸ் மெயின் யூனிவர்ஸ் பீட்டர் பார்க்கருக்கு இருக்க மாதிரியே தான் இருக்கும். பட் ஜென்ரலாகவே நம்ம அப்பா கிட்ட இருந்து பாதி ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷனை மட்டும்தான் நம்ம இன்ஹெரிட்டன் பண்ணுவோம், மீதி பாதி நம்ம அம்மா கிட்ட இருந்து தான் வரும். அதனால இவங்க அப்பாவோட ஸ்பைடர்மேன் பவர்ஸில் பாதி தான் ஸ்பைடர்-கேர்ளுக்கு வந்திருக்கும். மெயினாக சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஸ்பீட் இதெல்லாமே பீட்டர் பார்க்கருக்கு இருக்கிறதுல பாதி தான் இவங்களுக்கு இருக்குங்கிற மாதிரி காமிக்கில் சொல்லியிருப்பாங்க. பட் பீட்டர் பார்க்கரை விட ஸ்பைடர் சென்ஸ் இவங்களுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிருக்கும். நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஆபத்து வரது மட்டும்தான் முன்கூட்டியே தெரியும். பட் அந்த ஆபத்து எந்த டைரக்ஷன்லேருந்து வருது அப்படின்னு நம்ம ஸ்பைடர்மேனுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு துல்லியமாக கண்டுபிடிக்க முடியாது. ஆபத்து ரொம்ப கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் பீட்டர் பார்க்கருக்கு தெரியும். அதே ஸ்பைடர்களுக்கு ஆபத்து ரொம்ப கிட்ட வரதுக்கு முன்னாடியே அது எந்த டைரக்ஷன்லேருந்து வருது அப்படின்னு துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்பைடர் சென்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அண்ட் இவங்களும் பீட்டர் பார்க்கர் மாதிரி வெப் ஷூட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த ஸ்பைடர்மேன் வெர்ஷன் ஸ்பைடர் மங்கி. ஸோ ஸ்பைடர் மங்கினா ஒரு மங்கி ஸ்பைடர்மேனாக இருக்கு. லிட்டரலா அவ்வளவுதான். இப்போ இவர் இருக்கிறது எர்த் 8101 அப்படிங்கிற ரியாலிட்டி. இந்த ரியாலிட்டியில் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸ் எல்லா மக்களுமே ஒரு வகையான குரங்குகளாக தான் இருப்பாங்க. அதாவது சிம்பிளா இப்போ குரங்குகளோட இனத்துல இருந்தான மனுஷங்க எவால்வ் ஆனாங்க. பட் இந்த யூனிவர்ஸ்ல மட்டும் குரங்குகள் எதுவுமே மனுஷங்களை எவால்வ் ஆகியிருக்காது. பட் குரங்குகள் உருவத்தில் இருக்கப்பே மனுஷங்க அளவுக்கு ரொம்ப புத்திசாலிங்களா மாறிடும். அதனால மனுஷங்க மாதிரியே ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணி நார்மலாக கல்ச்சரலாக அவங்க வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அதில் எப்போ போல சூப்பர் ஹீரோஸும் இருக்க தான் செய்யறாங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவில் ஒரு கொரிலாவாக தான் இருப்பாரு. இந்த ரியாலிட்டியில் இருக்க பீட்டர் பார்க்கர் ஒரு மங்கியா இருப்பாரு. அவருக்கு ஒரு ரேடியாக்டிவ் ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர் பவர் வந்துடும். அதனால ஸ்பைடர் மங்கியா மாறிடுவார். இதுதான் அவரோட சிம்பிளான ஆர்ஜின். அண்ட் இவரோட பவர் பீட்டர் பார்க்கருக்கு இருக்க மாதிரியே தான் இருக்கும். இவரும் வெப் ஷூட்டர் தான் யூஸ் பண்ணுவார். ஸ்பைடர் ஸ்டோரி லைனில் இவருக்கும் ஓரளவுக்கு முக்கியமான ரோல் கொடுத்துருப்பாங்க. அதனால ஸ்பைடர்வர்ஸ் காமிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப இவரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அடுத்த ஸ்பைடர்மேன் வெர்ஷன் லேடி ஸ்பைடர். இவங்க எர்த் 803 அப்படிங்கிற ரியாலிட்டியை சேர்ந்துவிங்க. அண்ட் இவங்களோட உண்மையான பேர் மே ரெய்லி. அண்ட் இந்த மே ரெய்லி நம்ம ஆண்டமே தான். ஸோ ஆண்டமே அங்கிள் பென்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட உண்மையான பேர் மே ரெய்லியாக தான் இருக்கும். அண்ட் இந்த ரியாலிட்டியில் ஆண்டமேவோட அப்பா மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் அவரோட லேபில் நிறைய ஸ்பைடரை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு நாள் ஆண்டமே அவங்க அப்பாவோட லேபுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஒரு ஸ்பைடர் கூட அவங்க ஜாலியாக விளையாட ட்ரை பண்ணுவாங்க. பட் அந்த ஸ்பைடர் அவங்க கையை கடிச்சிடும். உடனே நீங்கள் என்ன நினைப்பீங்க, அவங்களுக்கு ஸ்பைடர் பவர் வந்திருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. அந்த ஸ்பைடர் கடிச்சனால இவங்களுக்கு எந்த ஸ்பைடர் பவர் வந்திருக்காது. பட் ஒரு வகையான ரெஸ்பான்சிபிலிட்டியாக அவங்களோட மனசில் விதைச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவும் கொஞ்ச நாள் செத்து போயிடுவார். அதுக்கப்புறம் அவங்க அப்பாவோட லேபில் இருக்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸை வச்சு அவங்களுக்குன்னு ஒரு மெக்கானிக் சூட் அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த சூட்டில் 4 டென்டக்கிள்ஸையும் அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு மெக்கானிக்கல் வெப் ஷூட்டரை ரெடி பண்ணிக்கிட்டு லேடி ஸ்பைடர் அப்படின்னு ஒரு சூப்பர் ஹீரோவாக மாறிடுறாங்க. அவங்க சூட்டில் இருக்க டென்டக்கிள்ஸை வச்சு அவங்களால செவுத்தில் நகுந்து போக முடியும். அடுத்து வெப் ஷூட்டரை வச்சு இவங்களால பறக்க முடியும். இதை தாண்டி இவங்களுக்கு சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், சூப்பர் ஹியூமன் ஸ்பீடு, மற்ற ஸ்பைடர்மேனுக்கு இருக்க எந்த ஒரு பவரும் இவங்களுக்கு இருக்காது. அப்படி இருந்தும் இவங்களோட ஸ்பைடர் கடிச்சதுனால இவங்களையும் ஒரு ஸ்பைடர்மேன் லிஸ்ட்டில் தான் காமிக்கில் சேர்த்துருப்பாங்க. அதனால இவங்களும் ஸ்பைடர்வர் ஸ்டோரி லைனில் அப்பியர் ஆயிருப்பாங்க. இவங்களுக்கும் மிக முக்கியமான ரோலே கொடுத்துருப்பாங்க. அதனால அவங்கள பற்றி நம்ம அப்புறமா டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ சொன்ன இந்த லேடி ஸ்பைடரில் இருக்க ஆண்டமே ரொம்ப எங்கான ஆண்டமே. அதே எர்த் 3123 அப்படிங்கிற ரியாலிட்டியில் ஆல்ரெடி எப்பவும் போல ஆண்டமேவுக்கு வயசாயிருக்கும். பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்பைடர் பவர் கிடைச்சிருக்கும். அண்ட் அவங்களுக்கு எப்படி பவர் கிடைக்கும்னா மெயின் யூனிவர்ஸில் இருக்க மாதிரியே இந்த ரியாலிட்டிலேயே பீட்டர் பார்க்கர் இருப்பார். அவர் ஒரு ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போவார். அந்த ஃபீல்ட் ட்ரிப்பில் தான் அவருக்கு ஸ்பைடர் கடிச்சு அவர் ஸ்பைடர்மேனாக மாறணும். இதுதான் நார்மலாக நடக்கக்கூடிய விஷயம். பட் இந்த ரியாலிட்டியில் அவர் ஃபீல்ட் ட்ரிப்புக்கு லஞ்சை மறந்துட்டு போயிடுவார். அதனால் ஆண்டமே லஞ்ச் எடுத்துட்டு அவங்களும் அந்த ஃபீல்ட் ட்ரிப்புக்கு போவாங்க. அந்த சமயத்தில் பீட்டர் பார்க்கரை கடிக்க வேண்டிய ரேடியாக்டிவ் ஸ்பைடர் ஆண்டமேவை கடிச்சிடும். அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் அவங்களுக்கும் ஸ்பைடர்மேன் பவர் வந்துடும். பட் அவங்களுக்கு வயசு ஆயிருந்தாலும் அவங்களும் நம்ம ஸ்பைடர்மேன் மாதிரியே அவங்க ரியாலிட்டியில் ஒரு சூப்பர் ஹீரோவாக தான் இருப்பாங்க. அவங்கள ஸ்பைடர் மேம் அப்படின்னு சொல்லி காமிக்கில் மென்ஷன் பண்ணுவாங்க. இவங்களும் ஸ்பைடர்வர் ஸ்டோரியில் மிக முக்கியமான ரோலே பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட பவர்ஸ்னு பார்த்தோம்னா மெயின் பீட்டர் பார்க்கருக்கு இருக்க அதே பவர்ஸ் தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு ஆல்ரெடி வயசாயிடுச்சு. அதனால பீட்டர் பார்க்கருக்கு இருக்கிறத விட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த், டியூரபிலிட்டி இது ரெண்டுமே இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி பவர்ஸ் எல்லாமே சேம் தான். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் ஆக்சுவலாக மே பார்க்கரை ஸ்பைடர் கேர்ள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி மே பார்க்கர் ஸ்பைடர் உமன் தான், ஸ்பைடர் கேர்ள் கிடையாது. அது ஒரு சின்ன மிஸ்டேக், கொஞ்சம் மாற்றிக்கோங்க. அடுத்து எர்த் 78227 அப்படிங்கிற ரியாலிட்டியில் ஒரு ஸ்பைடர் கேர்ள் கேரக்டர் இருக்காங்க. அண்ட் இங்கே ஸ்பைடர் கேர்ளாக இருக்கிறது நம்ம பெட்டி பிராண்ட் தான். ஸோ இந்த ரியாலிட்டியில் என்ன ஆகும்னா பெட்டி பிராண்ட், பீட்டர் பார்க்கர் இவங்க ரெண்டு பேர் ஒன்னா தான் அந்த ஃபீல்டு ட்ரிப்புக்கு போவாங்க. பட் அங்கே நம்ம பீட்டர் பார்க்கரை கடிக்க வேண்டிய ரேடியாக்டிவ் ஸ்பைடர் பெட்டி பிராண்டை கடிச்சு அவங்கள ஸ்பைடர் கேர்ளாக மாற்றி விட்டுரும். அதுக்கப்புறம் அந்த ரியாலிட்டியோட சூப்பர் ஹீரோவாக இருப்பாங்க. இவங்களும் ஸ்பைடர்வர்ஸ் ஈவெண்ட்டில் அப்பியர் ஆயிருக்காங்க. அண்ட் இவங்களோட பவர்ஸும் மெயின் பீட்டர் பார்க்கருக்கு இருக்க அதே சேம் பவர் தான். எந்த ஒரு அல்ட்ரேஷனும் கிடையாது. அடுத்த ஸ்பைடர்மேன் வெர்ஷன் ஸ்பைடர் UK. இவர் எர்த் 833 அப்படிங்கிற ரியாலிட்டியை சேர்ந்தவர். அண்ட் இந்த ரியாலிட்டியிலுமே பீட்டர் பார்க்கர் இருக்காரு. அவர் நியூயார்க்கில் ஒரு நார்மலான மனுஷனாக வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனால் அங்கே நியூயார்க்கில் எந்த ஸ்பைடர்மேனுமே இருக்க மாட்டாங்க. நியூயார்க்கில் இருக்கிறதுக்கு பதிலாக UKல, அதாவது இங்கிலாண்டில் ஒரு ஸ்பைடர்மேன் இருப்பார். அந்த ஸ்பைடர்மேனை தான் ஸ்பைடர் UKன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்பைடர் UKயோட உண்மையான பேர் வில்லியம் ரெடாக். அண்ட் இவருக்கு மெயின் பீட்டர் பார்க்கருக்கு இருக்க மாதிரியே சேம் ஆர்ஜின் ஸ்டோரி தான். அவருக்கு இருக்க பவர்ஸே தான் சேம் இவருக்கும் இருக்கும். பட் இவர் வந்து இங்கிலாண்டில் இருக்கார், அவ்வளோதான். இவரோட ரியாலிட்டியில் கேப்டன் பிரிட்டன் காப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அதில் நிறைய பவர்ஃபுல்லான சூப்பர் ஹீரோஸ்லாம் இருப்பாங்க. அதில் ஸ்பைடர் UKவும் ஒரு மெம்பராக சேர்ந்துருவார். அண்ட் இந்த கேப்டன் பிரிட்டன் காப்ஸ் அப்படிங்கிறது மல்டிவர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு டீம் தான். அண்ட் இந்த டீம் அடிக்கடி மல்டிவர்ஸில் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஸ்பைடர் UK செக் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் மல்டிவர்ஸில் டிஃப்ரெண்ட் ரியாலிட்டியில் இந்த இன்ஹெரிட்டர்ஸ் எல்லாமே இருக்கிற ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸை ஹண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவார். அதுக்கப்புறம் இவர் தான் அந்த ஸ்பைடர்வர்ஸ் ஸ்டோரியே கிக் ஆஃப் பண்ணுவார். மற்ற ரியாலிட்டியில் இருக்க ஸ்பைடர்மேன்ஸை தேடி போய் அவங்கள வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது இந்த ஸ்பைடர் UK தான். அதனால இவருக்கு ஸ்பைடர்வர்ஸ் ஸ்டோரியில் மிக முக்கியமான ஒரு ரோலே இருக்குது. அதனால் அவரை பற்றி அந்த ஸ்பைடர்வர்ஸ் ஸ்டோரியில் பற்றில நம்ம என்ன டீடைலாக பேசலாம். அண்ட் இந்த ஸ்பைடர் யூகே எப்படி யூகேக்குன்னு ஒரு ஸ்பைடர்மேன் மாதிரி இருக்காரோ அதே மாதிரி காமிக்கில் மெக்சிகோக்குன்னு ஒரு ஸ்பைடர்மேன் இருப்பார். பட் இவர் ஸ்பைடர் மெக்சிகோ அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க, அரக்னிடோ அப்படின்னு கூப்பிடுவாங்க. அண்ட் இவரோட உண்மையான பேர் அரக்னிடோ ஜூனியர் தான். அவரோட உண்மையான பேரையே சூப்பர் ஹீரோ ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் இவர் எர்த் 15349 அப்படிங்கிற ரியாலிட்டியை சேர்ந்தவர். அந்த ரியாலிட்டியில் நியூயார்க்கில் ஸ்பைடர்மேன் இருக்கிறதுக்கு பதிலாக மெக்சிகோவில் ஸ்பைடர்மேன் இருக்காரு. அந்த மாதிரி தான் இவரோட சிம்பிளான அர்ஜின். அண்ட் பீட்டர் பார்க்கர் மாதிரி இவருக்கும் ரேடியாக்டிவ் ஸ்பைடர் கடிச்சு ஸ்பைடர்மேன் மாதிரி இருப்பார். அண்ட் இவரோட அப்பாவை பார்த்தீங்கன்னா ஒரு கிரைம் பாஸ் வந்து போட்டு தள்ளியிருப்பார். அதனால இருக்கிற கிரைம் எல்லாத்தையுமே அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட இவர் ஸ்பைடர்மேனாக மாறின மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவருமே ஸ்பைடர்வர் ஸ்டோரி லைனில் ஒரு ஸ்பைடர்மேன் அப்பியர் ஆயிருப்பார். அண்ட் இவரோட பவர்ஸும் மெயின் பீட்டர் பார்க்கருக்கு இருக்க அதே சேம் பவர்ஸ் தான். அண்ட் இதெல்லாம் இன்னும் நிறைய ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸ் காமிக்கில் இருக்காங்க. அவங்கள பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் சொன்னால் மீதி இருக்க ஸ்பைடர்மேன் வெர்ஷன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இருக்கலே எந்த ஸ்பைடர்மேன் கேரக்டர் உங்களுக்கு ஃபேவரட்டான கேரக்டராக இருந்தார்? மறக்காம உங்களோட தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் நான் உங்கள் ஹரிபிரசாத். இது உங்கள் தமிழர் கிரியேஷன் சேனல். டாடா.